என் பேர் அஸ்மிதா. நான் வந்து ஈரோடு மாவட்டம். நான் வந்து எங்க மாமாவை விருப்பப்பட்ட கல்யாணம் முடிச்சேன். எங்க மாமா இல்லைன்னா நான் செத்துருவேன், கண்டிப்பா செத்துருவேன். வா வா வா, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. நான் கூட 100 வருஷம் வாழணும். எங்க மாமாக்கு ஒரு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறேன், பொருளி பேசுறேன், பித்தலாட்டம் பண்றேன், ஃப்ராட் பண்றேன், இவங்களையே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாங்க. கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அடி பாவி சண்டாளி. அதே மீறி நான் ஆசைப்பட்டேன், மாமா மேல ஆசைப்பட்டேன். மாமா இல்லைன்னா நான் செத்துறேன். நான் தான் மாமாவை கூப்பிட்டு போய் திருப்பதிக்கு கல்யாணம் பண்ணேன். எங்க அப்பா கூட்டிக்கல. அதுல ஒரு ரெண்டு குழந்தை பெற்றவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேத்தையும் கொள்ளாத விடமாட்டேன்ட்டு எங்க அப்பா குளவெறியோட சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல, இப்படியே தொலாவிட்டு இருந்தா நாங்க ரெண்டு பேரும் செத்துருவோம். சேலம் ஈரோடு காவல்துறை மற்றும் கண்காணிப்பாளர் இவர்கிட்ட கேட்டுக்கிறேன், எங்க உயிருக்கு ஏதோ ஆபத்துனா எங்க அப்பாவும் அண்ணாவும் தான் காரணம். ஆக்சுவலாக இந்த வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் செய்யப்படுதுங்க, சரிங்களா? ஸோ இவங்களோட புனிதமான காதலை பார்த்து பூத்து புள்ளரிச்சு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் எல்லாருமே இந்த பொண்ணை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் இது வரைக்கும் சரிங்க, இந்த பொண்ணுக்கு என்ன நினச்சி ஏது நினச்சி சொல்லி சுத்தமாக யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அண்டில் தென் சீ யூ, தட் பை பை.